கிரகம் எடுத்துட்டோம், ராசி எடுத்துட்டோம், அடுத்து திதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா. எந்த திதியில் நம்ம நகை வாங்கினால் நல்லாயிருக்கும் சரிங்களா. அப்போ திதிக்கு 5 தான் நம்மளுக்கு, திதிக்கு 16 திதிகளில் 5 திதி தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமாக கொடுத்துருக்காங்க. அப்போது நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற திதிகளும் அந்த நட்சத்திரமும் அந்த ராசிக்காரர்களாக இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இல்லையா. சரி, இதில் இன்னொரு டிப்ஸையும் கொடுத்துட்றேன். திதிகள் சொல்லுவேன், ராசிகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நட்சத்திரம் சொல்லிட்டேன். இந்த மூணு ஒரு சேரும்போது நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் ஒரு வியாபாரம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு புரிஞ்சுதா. இந்த மூணு சேரும் நேரத்தில், ஏன்னா தங்கங்கிறது மிக உயர்ந்தது, குபேரனுக்கு தங்கம் தான். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட வியாபார குபேரம் மாதிரி உயரும் இல்லையா. அதே நாளில் நீங்களும் தொழில் தொடங்கலாம், அதே நாளில் நீங்களோட புது மிஷின் வாங்கலாம், புது பொருட்கள் வாங்கலாம். இது தங்கத்துக்கு மட்டும் உகந்தது கிடையாது சரிங்களா. ஓகே, இப்போ தங்கம் வாங்க திதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பஞ்சமி, பஞ்சமி திதி, சஷ்டி திதி, தசமி, ஏகாதசி, பௌர்ணமி. இதில் எங்கேயாவது அமாவாசை வந்துச்சா? கிடையாது. அமாவாசை என்பது நான் பர்டிகுலராக சொல்லிகிட்ருக்கேன், மக்களுக்கு தயவு செய்து புது விஷயத்தை உருவாக்காதீர்கள். புரியுதுங்களா? பழைய விஷயம், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சுத்தப்படுத்துங்க, உங்கள் இருள்மை போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் ஓகேவா. திதிகள் மறுபடியும் சொல்கிறேன், பஞ்சமி, சஷ்டி, தசமி, ஏகாதசி, பௌர்ணமி. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த திதியும் அந்த 11 நட்சத்திரங்கள். இப்போ 11 5 எவ்வளோங்க? 11 5 16. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு மக்கள் சொல்லியிருக்காங்களா, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 16ங்கிறது திதி நட்சத்திரங்கள் தானே ஒழிய நம்ம பொருட்களுக்கு. அப்போ இதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஆட் ஆகி வந்தால் நம்ம எல்லா செல்வங்களையும் நம்ம வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆக்கிக்குமா. புரியுதுங்களா? சரி, இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா? இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, திதி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து அடுத்தது தங்கம் அணிவதற்கு முன் என்ன செய்யணும், அவ்வளோதான்.